மாவட்ட செயலகம் உள்ளூரியத்தை அமைச்சு மற்றது ஏனைய சகலதூர அதிகாரிகள் இலங்கை நில அலுவலகத்தினைக்கெல்லாம் மற்றது இராணுவ பிரிவு எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதில் காணியற்ற மயிலெடுத்து ஐயட்டி மற்ற ஏனைய இடங்கள்லேருந்து இடம்பெயர்ந்து முகாம்களில் வாழ்கின்ற காணியற்றவர்களை மட்டும்தான் இந்த காணி முதற்கிட்டமாக கொடுக்கப்படுது. அதுலேயும் விருப்பம் தெரிவித்த 108 பேர் தான் விருப்பம் தெரிவிச்சிருக்கணும். அவர்களுக்கான முதற்கட்டமாக இந்த காணி வழங்க இருக்கின்றது. இதில் எந்த ஒரு அரசியல் நோக்கம் இல்லாமல் நிச்சயம் உங்களோட ஒரு எதிர்கால நன்மையை கொண்டுதான் அதிமீது ஜனாதிபதி இந்த பணிபுரிய விடுத்திருக்க அரசாங்க அதிபரும் அதை தெளிவாக சொல்லியிருக்க அந்த அடிப்படையில் இது வழங்கப்படுகிறது. நிகழ்ந்த இடத்தை பெற்று உரிய முறையில் பயன்படுத்தி உங்களோட எதிர்கால வாழ்க்கை சிறக்கோணம் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் இதில் திருவிழாச்சட்டின் மூலம் தான் எல்லாத்தையும் தெரிவு செய்கிறோம். அதே மாதிரி பயனாளிகளையும் உங்களுக்கான காணியும் அதிகம் அவராக இருந்தோம். நிலையத்தில் இருந்து இந்த சீமேந்த ஆலைக்கு சொந்தமான காணியை எங்களுக்கு இன்றைக்கு ஒப்படைச்சிருக்கிறார்கள். அதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதில் 28 வருஷ காலமாக எங்களுக்கு சொந்த நிலம் சொந்த வீடு இல்லாமல் இருந்த எங்களுக்கு இதை பகிர்ந்தளிக்கப்பட்டதால் நாங்களும் நானும் எங்களுடைய மக்களும் முழுமையான சந்தோஷத்தோடு இருக்கிறோம். இந்த காணியினை எங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு தந்துள்ள எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் அதுபோல் அரசாங்க அதிபர் எங்களோட பிரதேச செயலாளர் வந்து 100% எங்களோட மக்களுக்காக இந்த காணியை தருவணும் என்று ஒரு வருட காலமாக அங்கே பணிபுரிகிற எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய எங்களுடைய மக்களுக்கு இதை கிடைக்கணுமன்றதில் 100% கஷ்டப்பட்டு எங்களுக்கு இந்த காணியை பெற்று தந்திருக்கிறோம். அதோடு எங்களோட மக்களுக்கு நிரந்தர வீட்டு திட்டம் 2 பிறப்பு காணி தொழில் வாய்ப்பையும் எங்களுக்கு தொடர்ந்து பெற்று தரத்துக்கு முடிவெடுத்து அந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் மட்டும் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால் நாங்கள் பிறந்து வளர்ந்த பூர்வீக நிலங்கள் வந்து மயிலெட்டி பிராளி காங்கசந்தரம் போன்ற பகுதிகளில் இன்னும் முடிவிக்காமல் இருக்கிறோம். அந்த நிலங்களையும் இப்போ இருக்கிற நல்லாட்சி காலத்தில் எங்களோட மக்களுக்கும் எங்களோட அம்மா அப்பாவுக்கு சொந்தமான காணியல் பாரம்பரிய காணிகளையும் முடிவிச்சாதான் எங்களுக்கு நாங்கள் உலகாலம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வருமென்றதுதான் எங்களுடைய முழுமையான விருப்பம். இந்த காணியை பெற்றுத்தரத்துக்கு முழுமையாக எங்களோட பிரிய செயலாளரும் அங்கு பணிபுரிகிற அனைவருக்கும் நான் எங்களோட மக்கள் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறேன்.